ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஸோ லாஸ்ட் நான் அப்லோட் பண்ண வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் எல்லா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்துச்சுன்னு. என்ன சொல்லியிருந்தேனா, லாஸ்ட் வீடியோவில் சி மேஜரோட ரூட் நோட்ஸ் அண்ட் சி மேஜர் ரிலேட்டிவ் கார்ட்ஸ் அது எப்படி வாசிக்கணும்னு ஒரு சில ட்ரிக் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கீபோர்டோட சம் பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். அதனுடைய கீஸ் நேமு, ஆக்டேவ்னா என்ன, அந்த கீஸ் நேம் எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வரைக்கிற வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கேல்ஸ், வெஸ்டர்னில் மேஜர் மைனர் ஸ்கேல்ஸ், கார்ட்ஸ், ரிலேட்டிவ் கார்ட்ஸ், அது ரிலேட்டிவ் கார்ட்ஸை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, நம்ம சர்ச்சில் வாசிக்கும் போது எப்படி அதை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கீஸ் நேமை பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு என்னென்னா கீஸ் நேமே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்பயுமே வந்து மோஸ்ட்டாக காமனாக எல்லா கீபோர்ட்லேயும் 61 கீஸ் தான் வச்சுருப்பாங்க. நல்லா ப்ரொஃபஷனலாக ப்ளே பண்ணுறவங்களுக்கு ப்ளே பண்ணுறவங்க 81 கீஸ் கீபோர்டு வச்சுருப்பாங்க. பட் நார்மலாக மோஸ்ட் ஆஃப் த சர்ச்சஸ் மோஸ்ட் ஆஃப் த பிளேயிங்க்கு 61 கீஸ் தான் இருக்கும். ஸோ அந்த 61 கீஸில் பார்த்திங்கன்னா எப்பயுமே 5 ஆக்டேவ் இருக்கும். ஒரு ஆக்டேவ்னால் என்னென்னா ஒரு செட் ஆஃப் கீஸ், ஐ மீன் இந்த 2 பிளாக் கீஸ் 3 பிளாக் கீஸ் இருக்குதுல்ல, இது சேர்த்து இந்த ஒயிட் கீஸ் இந்த சி டு இந்த சி முடிக்கும் ஒரு ஆக்டேவ், இதை தான் ஒரு ஆக்டேவ்னு சொல்லுவோம். அது மாதிரி 5 ஆக்டேவ் இருக்குது இந்த இடத்துல. 1, 2, 3, 4, 5. ஸோ 5 ஆக்டேவ்ஸ் இருக்குது. ஸோ எல்லா கீபோர்ட்லேயும் ஆக்டேவ்ஸுங்கிட்டு சேமாக தான் இருக்கும். எந்த கீபோர்ட்லேயும் 3 கீ 3 கீன்னு இருக்காது, எல்லா கீபோர்ட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே இந்த கீஸோட நேமை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கீபோர்டை பொறுத்த முடிக்க என்னென்னா ஏலேருந்து ஜி முடிக்க தான் இருக்கும் கீபோர்ட்ஸ் எல்லா கீபோர்ட்லேயும். எந்த கீபோர்ட்லேயும் ஹச்சு ஐஜேகேஎல்லாம் இருக்காது, எல்லா கீபோர்ட்லேயும் சேமாக A to G தான் இருக்கும். ஸோ கீபோர்டில் நிறைய கீபோர்டில் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா சீல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. CDEFGABC அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த கீஸை வந்து நம்ம எப்படி சியை நாம் வச்சுக்கிறது, ஏன்னா எல்லா கீஸும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ எல்லா கீஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எப்படி சியை நாம் வச்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிள் ட்ரிக், இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னா 2 கருப்பு கீஸுக்கு முன்னாடி இருக்கிற வெள்ளை கீக்கு பேர் தான் சி. இந்த ஒரு சி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எல்லா மற்ற கீஸ்லாம் ஈஸியாக நீங்கள் நேம் வச்சிடலாம், ஈஸியாக நீங்கள் கெஸிங் பண்ணி நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா 2 கருப்பு கீஸுக்கு முன்னாடி இருக்கிற வெள்ளை கீக்கு பேர் வந்து சி. சிக்கு அப்புறம் என்ன இருக்கும்? டி. டிக்கு அப்புறம் EFGABC. நான் என்ன சொன்னேன், A to G தான் கீபோர்டு இருக்குன்னு சொன்னேன். ஸோ பி வந்ததுக்கப்புறம் என்ன வரும்? மறுபடி சி தான் வரும். ஏன் சி வரும்னா, 2 கருப்பு கீக்கு முன்னாடி இருக்கிற வெள்ளை கீ வந்து சி. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். என்னென்னா 2 கருப்பு கீக்கு முன்னாடி இருக்கிற வெள்ளைக்கு என்றைக்குமே சி தான், அது எப்பயும் மாறாது, அது எப்பயும் அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறேன்னா, சிக்கு அப்புறம் DEFGABC இது தான். இப்போ நான் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள், CDEFGABC. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஒயிட் கீஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி முடிக்க அப்படியே கையை வச்சு நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள். CDEFGABC. ஸோ இதெல்லாத்தையும் ஒரு 5-10 தடவை 15 தடவை சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆயிரும். ஈஸியாக நீங்கள் உங்கள் ஹார்ட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு சிம்பிள் ட்ரிக் என்னென்னா, 2 கருப்பு கீக்கு இருக்கிற வெள்ளை கீக்கு பேர் வந்து சி. அந்த வெள்ளை கீஸுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்னென்னா நேச்சுரல் கீஸ். இந்த கருப்பு கீஸுக்கு பேர் எல்லாம் வந்து ஷார்ப் நோட்ஸ் அல்லது ஃப்ளாட் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா சி ஷார்ப், டி ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப். நிறைய தடவை நம்ம நினைக்கலாம், ஏன் சிக்கு அப்புறம் டி தானே வரணும், ஏன் சி ஷார்ப் வச்சாங்கன்னு. ஸோ இந்த கருப்புக்கு எதை குறிக்குதுன்னா, ஆஃப் நோட்டை குறிக்குது. தமிழில் சொல்லுவாங்க என்னென்னா, ஒரு மாத்திரை அளவு, அரை மாத்திரை அளவு. ஸோ அந்த அரை மாத்திரை, அதை தான் அந்த ஆஃப் நோட்டை தான் இந்த கருப்பு கலர் கீஸ் வந்து குறிக்குது. ஸோ இப்போ சிக்கும் டிக்கும் நடுவில் இருக்கிறதுனால அது சி ஷார்ப். எப்படின்னா 1-க்கு 2-க்கு நடுவில் இருக்கிறது வந்து 1.5. ஸோ மியூசிக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அரையை வந்து ஷார்ப் அல்லது ஃப்ளாட்டுன்னு சொல்லுவாங்க. சிக்கு டிக்கு நடுவில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து சி ஷார்ப்.
நான் இப்போ அசண்டிங்கில் சீலேருந்து டி போனோன்னா நான் ஆட் பண்ணும்போது வந்து அது ஷார்ப் நோட், சி ஷார்ப்பாக மாறுது. அதே நான் டீலேருந்து சிக்கு அதை நான் கழிக்கும் போது அது என்னென்னா டி ஃப்ளாட்டாக மாறிடும். ஸோ எதுலேருந்து நான் அதை கூட்டுறனோ அதனுடைய ஷார்ப்பாக மாறிடும், எது எந்த கீலேருந்து நான் கழிக்கிறேனோ அதனுடைய ஃப்ளாட்டாக மாறிடும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிய பாருங்கள், சிக்கும் டிக்கும் அது நடுவில் இருக்கிறதுனால ஷி ஷார்ப். நான் அசண்டிங்கில் போகிறேன், அதனால் அசண்டிங்கில் போகும்போது எல்லாம் ஷார்ப்பில் வரும், டிசெண்டிங்கில் போகும்போது எல்லாம் மைனஸ் பண்ணும்போது எல்லாம் ஃப்ளாட்டாக இருக்கும். சிக்கும் டிக்கும் நடுவில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? ஷி ஷார்ப். டிக்கும் ஈக்கும் நடுவில் இருக்கிறதுனால அது பேர் என்னது? டி ஷார்ப். எஃப்க்கும் ஜிக்கும் நடுவில் இருக்கிறதுனால அது பேர் என்னது? எஃப் ஷார்ப். ஜிக்கும் ஏக்கும் நடுவில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? ஜி ஷார்ப். ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிறதுனால அது பேர் என்னது? ஏ சார். ஸோ என்னது, சிக்கும் டிக்கும் நடுவில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஷி சார். டிக்கும் ஈக்கும் நடுவில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? டி சார். எஃப்க்கும் ஜிக்கும் நடுவில் இருக்கிற எஃப்லேருந்து போகிறேன், அதனால் எஃப்க்கும் ஜிக்கும் நடுவில் இருக்கிறதுனால எஃப் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அதனால் எஃப் ஷார்ப். ஜிக்கும் ஏக்கும் நடுவில் இருக்கிறதுனால ஜி ஷார்ப். ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஏ ஷார்ப். ஸோ நான் முன்னாடி போகும்போது இப்போ ஷார்ப்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ இப்போ நான் டிசெண்டிங்கில் வரும்போது நான் மைனஸ் பண்ணேன் என்னென்னு சொன்னேன், ஷார்ப் நோட்டுக்கு பேர் என்ன ஆகும்? ஃப்ளாட்டாக மாறிடும். பியிலேருந்து நான் ஏக்கு மைனஸ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் பண்ணும்போது இடையில ஒரு கீ இருக்குது, அது இப்போ என்னவா ஆறுதுன்னா பி ஃப்ளாட்டாக மாறுது. நான் ஏலேருந்து ஜிக்கு நான் மைனஸ் பண்ணும்போது நான் பின்னாடி வரும்போது அதுக்கு பேர் என்னது? ஏ ஃப்ளாட்டாக மாறுது. நான் ஜியிலிருந்து எஃப்க்கு நான் பின்னாடி வரும்போது அந்த ஷார்ப் நோட் என்னவாகுதுன்னா ஜி ஃப்ளாட் ஆகுது. அதே மாதிரி நான் ஈலிருந்து டிக்கு நான் வரும்போது அந்த டி ஷார்ப்புங்கிறது என்னவா ஆகுறதுனா நான் டிசெண்டிங்கில் வரேன், அதனால் டிசெண்டிங்கில் வரும்போது என்றைக்கே வந்து ஃப்ளாட்டுன்னு சொல்லணும். ஸோ எந்த கீ சொன்னாலும் ஷார்ப்புனா நான் முன்னாடி இருக்கிற கீஸோட ஃபஸ்ட்டு கீஸோட நேம் தான் அதுக்கு சொல்லணும். ஸோ அதனால் நான் ஈலேருந்து நான் டிக்கு நான் மைனஸ் பண்ணுறதுனால ஈல தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஈலேருந்து நான் மைனஸ் பண்ணுறேன், அதனால் என்னென்னா இ ஃப்ளாட். நான் டிலேருந்து இப்போ சிக்கு மைனஸ் பண்ணுறேன், அதனால் என்னென்னா அது டி ஃப்ளாட். நான் ஈலிருந்து நான் டிக்கு மைனஸ் பண்ணுறதுனால அது என்னது? இ ஃப்ளாட். நான் டிலேருந்து சிக்கு மைனஸ் பண்ணுறதுனால அது டி ஃப்ளாட். சி டி இ எஃப் ஜி ஏ பி சி அதுமாரி அதுமாரி டிசெண்டிங்லேயும் அதேமாரி தான் சிபிஏஜிஎஃப்இடிசி. அதேமாதிரி முன்னாடி போகும்போது ஷி ஷார்ப், டி ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப். பின்னாடி வரும்போது பி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், ஜி ஃப்ளாட், இ ஃப்ளாட், டி ஃப்ளாட். ஸோ அவ்வளோதான், இந்த கீஸை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா நம்ம கார்ட்ஸ் நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுமாதிரி ரூட் நோட்ஸை மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சிம்பிள் ட்ரிக், உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு கஷ்டமாக இருக்குதா, என்றைக்குமே ரெண்டு கீக்கு முன்னாடி இருக்கிற வெள்ளை கீக்கு பேர் தான் சி. ஸோ அந்த சி தெரிஞ்சிச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம கெஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இதுதான் நோட்ஸ், இதுதான் கீஸோட நேம். இந்த கீஸோட நேம் தெரிஞ்சால் தான் எல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை மனப்பாடம் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஒரு 10 தடவை ஆரம்பத்துலேருந்து கடைசியை முடிக்கும். சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ, எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், ஏ, ஏ ஷார்ப், பி, சி. மறுபடியும் பின்னாடி வாங்க, சி, பி, பி ஃப்ளாட், ஏ, ஏ ஃப்ளாட், ஜி, ஜி ஃப்ளாட், எஃப், இ, இ ஃப்ளாட், டி, டி ஃப்ளாட், சி. இது மாதிரி எல்லா ஆக்டேவுக்கும் வந்து நீங்கள் ஒரு 10 தடவை 15 தடவை உங்களுக்கு லிமிட் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ கண்ணை மூடுனா நான் வாசிக்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு இந்த கீயை ஒருத்தங்க கேட்டாங்கன்னா அந்த கீ என்னென்னா டக்குன்னு சொல்கிற அளவுக்கு அந்த கீ வந்து உங்கள் மனசில் பதிஞ்சிருச்சுன்னா மற்றெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்றைக்குமே பேசிக்ஸில் வந்து நம்ம என்றைக்குமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ என்றைக்குமே பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக தான் பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த பேசிக்ஸை வந்து நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் ட்ரைனிங் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போடுற முடிக்கும், அடுத்த வீடியோவில் வந்து நான் ஒவ்வொரு கார்ட்ஸ்க்குடைய ரூட் நோட்ஸ் அதனுடைய ரிலேட்டிவ் கார்ட்ஸ் அதை எப்படி அப்ளை பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.